வெல்கம் டு சக்திமணி சமையல். இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக இருக்குது, 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 1 இன்ச்சி இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, தேங்காய் ஒரு கால் முடிக்கினா கொஞ்சம் கம்மி தேங்காய், 2 கீற்று கருவேப்பிலை, 1 கொத்து கொத்தமல்லி, 1 கப்பு தயிர், 200 ml தயிர் வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சீரகம், இது மூணுத்தையும் ஊற வச்சு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இதை அரைக்கணும். இது கூட தேங்காய் பூண்டு இஞ்சி போட்டு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். வாங்க எப்படி தயிர் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மஞ்சப்பொடி பெருங்காயம் சேர்க்கணுங்க, உப்பு தேவையான அளவு. இந்த பாத்திரத்தில் தான் வைக்க போகிறோம். வாங்க ஆயில் போட்டு எப்படி தயாரிக்கணும்னு பார்க்கலாம். ஆயில் போட்டு வரேன். கடாயில் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் சூடேறட்டும், கடுகு போடலாம். ஆயில் சூடேறிச்சு, கடுகு போடுறேன். குறைஞ்சி வரட்டும், கடுகு நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா சவுந்து வரட்டும். வெங்காயம் வதங்க, டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுறேன். அந்த வெங்காயம் வதங்கட்டுங்க. வெங்காயம் வதங்கிச்சு, மஞ்சப்பொடி போடுறேன். தண்ணி விட்டுக்கலாம். கருவேப்பிலை எண்ணெயில் போடாதீங்க, இப்போ போடுங்க. இப்போ அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ போடுங்க. நம்ம அந்த அரைச்சி வச்ச மசாலாவை விடலாம். பருப்பு தனியா சீரகம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை தண்ணியில் விட்டுடுறேன். மோர் குழம்புக்கு தேவையான தண்ணி போய் வச்சுடுங்க. கொதிச்சு வரட்டும். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தடவை துவைக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சூடு அந்த அனல் குறைட்டோன்னுட்டு தயிர் சேர்க்கலாம். இப்போ சேர்க்கக்கூடாதுங்க. நல்லா அந்த அனல் தனல் குறைஞ்சி கொஞ்சம் லைட்டாக குறைஞ்சிருக்கு. இந்த டைமில் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ உடனே கலராதிங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் போட்டோம். இப்போ ஒரு கலர் கலரலாங்க. தயிர் போட்டப்புறம் இந்த மாதிரி வச்சு பாருங்க. தயிர் குழம்பு உண்மையாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பரிமாறுறது பார்க்கலாம். சுவையான தயிர் குழம்பு ரெடி. இந்த மாதிரி தயிர் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். தயிர் குழம்பு சாப்பிட மாட்டேன்னு சொன்னவங்களோட சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கும். அது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சக்திமணி சமையல் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சக்திமணி சமையல் சேனலுக்கு கமெண்ட் கொடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் சக்திமணியோட தர்ஷன் பேசுகிறேன். வீடியோஸ் எப்படி வந்துருக்குது, நல்லா வந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சக்திமணி வீடியோஸ் நிறைய வேணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கினு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் சக்திமணியோட சமையல் எல்லாமே வரும். பை வாஸ்.